பாரதிய மகிழா வங்கி மற்றும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனம் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாரதிய மகிழா வங்கி மற்றும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிழா வங்கி, மகளிருக்கு சுயாதிகாரம், பாரதத்தின் சுயாதிகாரம். பொறியியல், கலை, அறிவியல், மேலாண்மையல் கல்லூரி, பல் மருத்துவம், பார்மசி, நர்சிங், பெண்கள் மேல்நிலை பள்ளி என மகளிர்கென்றே மிகச் சிறந்த கல்வி சேவை ஆற்றி வரும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிழா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிழா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் பாரதிய மகிழா வங்கி புதுடெல்லி இவர்களோடு இணைந்து விவேகானந்தா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி சங்ககிரி நடத்தக்கூடிய இந்த சிறப்பு பட்டிமன்ற நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதலாவதாக நாம் மேடைக்கு அழைத்து வரவேற்று பேச அன்போடு அழைப்பது நமது கல்லூரியினுடைய முதல்வர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். நமது அர்த்தநார் ஈஸ்வரர் வீற்று இருக்கும் திருச்செங்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்ட நமது விவேகானந்தா கல்வி நிறுவனமானது இன்று சங்ககிரியிலையும் அடியெடுத்து 23,000 மாணவிகளை கொண்டு மிக சிறப்பாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய கல்லூரி வளாகமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நமது விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரி வளாகத்தில் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் நமது கல்லூரியும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றமானது மிக ஒரு சிறப்பான பட்டிமன்றமாக அமைந்துள்ளது. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பே மிக சிறப்பான ஒரு தலைப்பு. அது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நாம் நமது கல்லூரியில் இந்த பட்டிமன்றத்தை அமைத்துள்ளது நமக்கு அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதாவது திருநங்கைகளை இந்த சமூகம் மதிக்கிறதா வெறுக்கிறதா, மிக அற்புதமான ஒரு தலைப்பை கொண்டு அவர்களை போற்றும் வகையில்
இந்த பட்டிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் இதற்காக அவர்கள் சென்னையிலிருந்து இங்கு வருகை புரிந்து நமது வளாகத்தில் நம்முடன் கலந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தை இந்த பட்டிமன்றத்தில் இணைந்துள்ளது நமக்கு மிகவும் ஒரு சிறப்பை தருகிறது. அனைவரும் ஒரு கைத்தட்டலை அவர்களுக்கு கொடுத்து வரவேற்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக அமர்ந்துள்ள டெல்லி கணேஷ் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைத்து திருநங்கைகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் ஓரிரு வரிகள் சிறப்புரை ஆற்ற நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தினுடைய நிலைய தலைவர் கவிஞர் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கம். நிறைய முறை உங்களோட பேசியிருக்கேன், இல்ல வேற வேற தளங்கள்ல பேசியிருக்கேன். எத்தனை முறை பேசினாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் வார்த்தைகள் வராமல் தடுமாறும் இல்லையா? ஏதாவது ஒரு சமயத்தில் மௌனமே நமக்கு துணையாக வரும் என்று தோன்றும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தான் நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையில்லை. காரணம் என்ன என்றால், இந்த திருநங்கைகளுக்கு இப்படியான ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று சமூகம் எவ்வளவு தூரம் மறுக்கிறதோ அதை எதிர்த்து போராடியவர்களில் நானும் ஒருத்தி என்பது எனக்கு மிகுந்த மன நிறைவை தருகின்ற ஒரு விஷயம். என்னுடைய தோழிகளான இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய தங்கைகள், அக்காக்கள் எல்லோருக்குமே அது நன்றாக தெரியும். இங்கே இருக்கின்ற திருநங்கைகள் அத்தனை பேருமே எனக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நட்பு பாலத்தில் இணைந்திருப்பவர்கள், என்னுடைய குடும்பத்தில் ஒன்றாக இருப்பவர்கள். என்னுடைய உணர்வில், என்னுடைய ரத்தத்தில், என்னுடைய சிந்தனையில் எல்லாவற்றிலும் ஒன்றாக கலந்திருப்பவர்கள். இவர்களை நான் வேறுபடுத்தி பார்ப்பதே இல்லை என்பதுதான் நிஜம். எனவே இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில் என்று பார்த்தால், குரல் இல்லாமல் இருக்கிறார்கள், வார்த்தை இல்லாமல் இருக்கிறார்கள், வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள், விடியல் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு காட்டுப்பூவை போல் யாருமே கவனிக்காமல் இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த திருநங்கைகளுக்கு நம்முடைய சமூகம் கொடுத்திருக்கிறது என்பது நிஜம். இந்த திருநங்கைகளும் இப்படிப்பட்ட மேடையில், இப்படிப்பட்ட கல்வி கூடத்தில் ஒன்றாக அமர்ந்து நம்மோடு ஒன்றாக உணவு உண்பதற்கு கூட ஒரு நூற்றாண்டு காத்திருந்தார்கள் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் மாறிய ஒரு காலத்தில் இவர்களுக்கான ஒரு ராஜ பாட்டையை நம்முடைய சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கலை கல்லூரி அமைத்து கொடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கான பெருமை. அந்த இளம் துறவி என்று நம்முடைய இந்திய தேசம் மட்டுமல்லாமல் உலகமே பாராட்டுகின்ற விவேகானந்தரின் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற கல்வி கூடத்தில் படிக்கின்ற உங்களுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பொதிகையில் இடம் அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது, வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் இந்த கல்லூரியிலிருந்து நிறைய விவேகானந்தர்கள் உருவாக வேண்டும், நிறைய பேச்சாளர்கள் உருவாக வேண்டும், சிந்தனையாளர்கள் உருவாக வேண்டும். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உத்வேகமாக அமைந்தால் அதுதான் பொதிகைக்கான வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாகவும், நம்முடைய விவேகானந்தர் கலை அறிவியல் கல்லூரி நிலை கூடத்தின் சார்பாகவும் இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, ஒவ்வொரு சுதந்திர தின நிகழ்ச்சிக்கும் வழக்கமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்று ஏதாவது கொடுப்பார்கள். இதுவும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான், ஆனால் வழக்கமாக சொல்லுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி அல்ல, உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இது ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி. பட்டிமன்றம் என்றாலே பொதுவாக தலைப்புகள் உங்களுக்கு தெரியும். வழக்கமாக என்ன எடுப்பார், மாமியாரா மருமகளா, மாமனாரா மருமகனா, அல்லது கண்ணகியா சீதையா மாதவியா கோவலனா கும்பகர்ணனா ராமனா, இப்படித்தான் பட்டிமன்றத்திலே தலைப்புகள் வரும், பேசுவார்கள். ஆனால் இன்றைய பட்டிமன்றம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான பட்டிமன்றம். எனது அருகிலே இரு பக்கமும் அமர்ந்திருக்கிறவரை பாருங்கள். அமர்ந்திருப்பவர்கள் திருநங்கைகள், ஆண்மைக்கு ஆண்மையாக பெண்மைக்கு பெண்மையாக தேழக்கூடிய திருநங்கைகள் திருநங்கைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்க
என்பதற்காக ஒரு பட்டிமன்றத்தை புதிய தொலைக்காட்சி நிலையமும் பாரதிய மகிளா வங்கி புதுடெல்லியும் சங்ககிரி விவேகானந்தா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியும் சேர்ந்து கல்லூரினா இப்படிதான் இருக்கணும். எத்தனையோ சுதந்திர தின விழாக்களிலே நான் பட்டிமன்றத்திலே பேசியிருக்கிறேன், ஆனால் இந்த சுதந்திர தின விழா பட்டிமன்றம் எனக்கு பெருமை சேர்க்கின்ற பட்டிமன்றம். அவர்கள் பட்ட இன்னல்கள் அதிலிருந்து வெளிவந்தது எல்லாவற்றையும் அவர்கள் விளக்கி சொல்ல நாம் எல்லாம் கேட்டு இனி வருங்காலத்தில் அவர்களை மதிக்க வேண்டும், நம்மோடு ஒருவராக அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கும், திருநங்கைகளை இந்த சமூகம் மதிக்கிறதா அல்லது மறுக்கிறதா, இதுதான் தலைப்பு. மதிக்கிறது என்பதை பேசுவதற்கு இந்த பக்கத்தில் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மதிப்பாவது பொண்ணாக்குவது. நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு எல்லா சலுகையும் மறுக்கப்படுகிறது, நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறோம், வெறுக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு இந்த அணி. இதிலே மூன்று திருநங்கைகள், இதிலே மூன்று திருநங்கைகள், இறுதியிலே அமர்ந்திருக்கின்ற ரெண்டு பேரும் இந்த கல்லூரியுடைய மாணவிகள். அவர்கள் ஏற்கனவே தொலைக்காட்சியிலே பேசி கலைக்கு நல்ல பெயர் வாங்கியவர்கள், கலைக்கு இருக்காங்க. ஆகையினால இந்த நிகழ்ச்சி ஒரு கலக்கல் நிகழ்ச்சியாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த திருநங்கைகளை இந்த சமூகம் நம்ம பாசிட்டிவா போவோம், நெகட்டிவா போக வேண்டாம். மதிக்கிறதுன்னு வச்சு போவோமே, ஏன் மறுக்கிறதுக்கு முதல்ல வரணும்? என்னுடைய ஆசை மதிக்கணும், நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை அதுதான். ஆகவே திருநங்கைகளை இந்த சமூகம் மதிக்கிறது என்பதை பேசுவதற்கு ஜெயசங்கரி. அவர் ஒரு தொழில் முனைவோர். திருநங்கைகளை இந்த சமூகம் மதிக்கிறது இல்லையா? வாங்க உங்க கருத்துக்களை அள்ளி தாங்க. இந்த இனிய வேளையிலே, இத்தகைய சூழலிலே எங்களுக்கு நடுநிலை தவறாது நீதி வழங்க வந்த எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்கும், இந்த விவேகானந்தா கல்வி நிறுவன முதல்வர் அவர்களுக்கும், இங்கு பணிபுரியும் ஆசிரிய பெருமக்களுக்கும், என்னுடன் பேச வந்துள்ள தாய்க்கும் நிகரான திருநங்கை மக்களுக்கும், மல்லிகை மலரும் இந்த மாலை வேளையிலே அழகாய் மலர்ந்துள்ள என் மாணவ சகோதரிகளுக்கும் என் முதற்கமான கடவுள் அனைவருக்கும் சாந்தியையும் சமாதானத்தையும் உண்டாக்குவானாக. நடுவர் அவர்களே, திருநங்கைகளை இந்த சமுதாயம் மதிக்கிறதா மறுக்கிறதா என்ற தலைப்பு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. மதிக்கிறது என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன். உடலால் திருவாகவும் உணர்ச்சிகளால் நங்கையாகவும் தோன்றிய எங்களையே இந்த சமுதாயம் திருநங்கையாக பாவிக்கிறது. அத்தகைய சூழலிலே எங்களுக்கு திருநங்கை என்ற பெயரிட்ட காலத்திலிருந்து எங்களை மதிக்கிறது என்றுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். ஐயா, வட மாநிலங்களிலும் சரி, தென் மாநிலங்களிலும் சரி, இன்று ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு சுய தொழில் தொடங்கினாலோ ஒரு சில திருநங்கைகளை அழைத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று அதனை தொடங்குகின்றனர். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திருநங்கைகளை மனிதராக மட்டும் அங்கு மதிக்கப்படவில்லை, கடவுளுக்கு நிகராக அங்கு மதிக்கிறார்கள். அதனாலேயே திருநங்கைகளை அழைத்து அங்கு ஆசீர்வாதம் பெற்ற பின்னரே அவருக்கு எல்லாம் பணிவிடையும் செய்து கொடுக்கிறார் ஐயா. அது மட்டுமல்ல, இன்று திரைப்படத்துறையாக இருக்கட்டும், நாவல்களாக இருக்கட்டும், புத்தகத்துறையாக இருக்கட்டும், திரைப்படங்களிலே திருநங்கைகளை பற்றிய தகவல் வெளியிடுவது எதற்கு? திருநங்கையை இந்த சமுதாயம் மதிக்கிறது, அதற்காகவே. இன்று புத்தகத்துறை திருநங்கைகளை பற்றி எத்தனையோ புத்தகத்துறை, அவர்கள் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் பிறந்த வரலாறு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதனால் இப்படி வாழ்கிறார்கள், அவர்கள் உணர்ச்சி என்ன, அவர்கள் தேவைகள் என்ன, தேவையை நிறைவேற்ற வேண்டிய காரணம் என்ன, எல்லாமே புத்தகமாக வெளியிட வேண்டிய காரணம் அவர்களை இந்த சமுதாயம் மதிப்பதாலேயே. திருநங்கை சமுதாயத்தை வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் இன்று எல்லா துறையிலும், அதாவது முந்தைய காலத்தில் திருநங்கைகள் வீட்டை விட்டு வெளியேறாமல், அதாவது என்ன கூறுவதென்றால், தன்னுடைய மானம் இதெல்லாம் பறிப்போய் விடும் என்று அந்த பெற்றோர்கள் அடக்கி முடைத்து எத்தனையோ திருநங்கைகளை இல்லத்திலே கொன்று வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சமுதாயம் அப்படி அல்ல. பட்டை தீட்டப்படாத வைரங்கள் ஆகிய திருநங்கைகள் அனைவரையும் இன்றைய சமுதாயம் மதிப்பதால், பட்டை தீட்டப்பட்டு இங்கெல்லாம் வைரங்களாக ஜொலிப்பதற்கு அந்த சமுதாயம் மதிப்பளிப்பதே காரணம்.
இன்று கல்வித்துறை எடுத்துக்கொள்ளலாம். இத்துணை மாணவிகள் இங்கு உள்ளனர். இதே போலவே வட மாநிலத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் திருநங்கை இன்று முதல்வராக பதவியேற்றுள்ளார். காரணம், அங்கு உள்ள மாணவிகளும் அங்குள்ள சமுதாயமும் அவருக்கு மதிப்பளிப்பதே காரணம் ஐயா. அது மட்டுமில்லை, இன்றைய கவர்மெண்டை நாம் எடுத்துக்கொண்டோமானால் என்ன சலுகை அளிக்கவில்லை என்று கேட்டால் என்ன சொல்வது? இன்னைக்கு ரேஷன் கார்டுல இருந்து ஓட் ஐடியில இருந்து திருநங்கை ஐடி கார்டில இருந்து விமானத்தில் பயணம் செய்ய பாஸ்போர்ட் வரைக்கும் இன்னைக்கு இந்த சமுதாயம் அளிக்கிறது. சமுதாயத்தை சார்ந்த கவர்மெண்ட் அளிக்கிறது. மதிப்பளிக்காத கவர்மெண்ட் அது அளிக்குமா என்று கேட்டால் ஏற்க முடியுமா? மதிப்பு அளிப்பதாலேயே நமக்கு அத்தனை சலுகைகளையும் அது அளித்துள்ளது ஐயா. மேலும் இன்னும் கூறிக்கொண்டே போனால் என்னென்னவோ கூறிக்கொண்டு போகலாம். சமுதாயம் திருநங்கைகளை இந்த சமுதாயம் மதிப்பதால் திருநங்கையில் உள்ள எண்ணற்ற சேவை மனப்பான்மை உள்ளவர்கள், பாசத்திற்கு அடிமையானவர்கள் திருநங்கை. இதனால் தான் திருநங்கை சமுதாயம் இன்னும் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருநங்கைகளுக்கு இந்த சமுதாயம் மதிப்பு அளித்ததாலேயே இன்று 23,000 மாணவிகள் படிக்கும் இந்த கல்லூரியிலே பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த திருநங்கைகளுக்கு. இதற்கு காரணம் என்ன? இந்த சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்த இந்த 24,000 அதாவது எதிர்காலத்தை உருவ இருக்கும் பெண் தலை சிங்கங்களுக்கு முன்னே பேச வாய்ப்பு கிடைத்தது திருநங்கைகளுக்கு மதிப்பளித்ததால் ஐயா. தேனி திருநங்கை அழகு போட்டி என்று ஒரு திருநங்கைகளுக்கும் கலையிலும் சரி, கலையிலும் வல்லவர்கள் என்றும் அழகிலும் நிகரானவர் என்றும் கூறுவதற்கு அங்கு ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அதில் இந்த இதோ இங்க இருக்கிறார்களே சத்யாமா, அவர்கள் தான் அந்த ஃபங்க்ஷனை ஏற்று நடத்திய தின்னர் பாரதி அவங்க இருக்காங்க, பிரியா பாபு நானி அவங்களும் சேர்ந்துதான் பண்ணாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல 8 திருநங்கைகள் கலந்துகிட்டாங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள 480 மேல உள்ள திருநங்கைகள்ல 8 திருநங்கைகள் செலக்ஷன் பண்ணி அந்த 8 திருநங்கைகள் ஃபேஷன் ஷோ போனதுல நான் தேர்ட் வந்தேன். என்னோட பேப்பர்ல, தினகரன் பேப்பர்ல 4 மாசம் 2015 அன்று வெளியிடப்பட்ட நாளிதழில் என்னுடைய போட்டோவை பார்த்து என் தந்தை கஷ்டப்படவில்லை, எனக்கு கடவுள் பெண் குழந்தையை கொடுக்கவில்லை என்று நினைத்தேன். 20 வருடத்திற்கு முன்னால் கொடுக்கவில்லை, 21 வருடம் கழித்து சிற்பமாய் செதுக்கி எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கார் என்று என் தந்தை அவர்கள் சொல்லும் போது என்னை நான் திருநங்கையாக உணரவில்லை, என்னை பெண்ணாக உணர்கிறேன் ஐயா. என் தந்தை யார்? சமுதாயத்தில் ஒருவர். அவரும் அப்ப அந்த சமுதாயம் ஒன்றுதானே. என்னை சமுதாயம் மதிக்க போய் எனக்கு திருநங்கை அழகு போட்டியில் 3rd இடம் கொடுத்தது. மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதற்கு போட்டி, உங்களுக்கு எதற்கு பதவி, உங்களுக்கு எதற்கு வேலை என்று யார் கொடுப்பா? இன்னைக்கு வெளியே போனா மதிக்காம உங்க மேல கல்லெடுத்து எரியலையே. திருநங்கைகள் வாராங்கன்னு தான் சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது திருநங்கை அந்த வழியில போனா, நல்ல வேலை நல்ல முகத்துல முழிச்சுட்டு போறோம், இன்னைக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்றாங்க. காரணம், அந்த திருநங்கை அங்க மதிக்கப்படுறாங்க. எனவே புதைகுண்ட திருநங்கைகளை புதைத்து வைக்கப்பட்ட திருநங்கைகளின் புன்னகை புதையல்களை இந்த சமுதாயம் தோண்டி எடுத்து அவர்களின் புன் முறுவல்களையும் அவர்களது வீரச் செயல்களையும் அவர்களது செயல்பாடுகளையும் அவர்களது திறமைகளையும் இந்த சமுதாயம் மதித்ததாலேயே அவர்கள் இன்றும் நிறையாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கார்கள். தெரிந்தவரை இது, தெரியாதவரை இன்னும் எண்ணற்ற திருநங்கைகள் ஏதேதோ செய்து எங்கெங்கோ வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம நர்த்தகி நடராஜன் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவரும் ஒரு திருநங்கை தான். அவர் இன்று இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் பரதநாட்டிய கிளாஸில் வல்லுநர். அவருக்கு நிகராக பரதநாட்டியம் ஆட இங்கு யாரும் கிடையாது. அவர் ஒரு திருநங்கை தான். அவரை இந்திய சமுதாயம் மதித்ததாலேயே இன்று இன்டர்நேஷனல் லெவல்ல உலகமெங்கும் உள்ள சமுதாயம் அவருக்கு மதிப்பளித்து அவரை ஒரு டான்ஸ் கிளாஸ் லெக்சரா வச்சு இன்னைக்கு தாய்லாந்தா இருக்கட்டும், ஸ்வீடனா இருக்கட்டும், எல்லா நாட்டுக்கு போய் ஒரு டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்ததா கல்கியம்மா எடுத்துக்கிட்டா, இந்தியா முழுவதும் திருநங்கைகளுக்கான சேவைகளையும் நலிவடைந்த மக்களுக்கான சேவைகளையும் சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். நலிவடைந்த மக்களில் குழந்தைகளில் இருப்பவர்கள் மாணவிகள், ஏழை மாணவிகள், திருநங்கைகள் இன்று நலிவடைந்த மக்களில் உள்ள பெண் குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை பெற முடியாத எங்களால் பெண்களை படிக்க வைக்க முடியாது என்று சலிப்பாக நினைத்து விட வேண்டாம். இங்கு அமர்ந்துள்ள ஒவ்வொரு திருநங்கையும் 4 ஆண்களையும் 3 பெண்களையும் தத்தெடுத்து தங்கள் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களுக்கு இன்று படிப்பளிக்கின்றனர். காரணம், சமுதாயம் மதிப்பளிப்பதாலேயே. இது மட்டுமல்லாமல் சங்க காலத்தை எடுத்துக்கொண்டோமானால் மணிமேகலை சிலப்பதிகாரம் இவ்வாறு பேசிக்கொண்டே போகலாம். மதிப்பதற்கு நேரம் இல்லாததால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். அனை
அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். பொறியியல், கலை, அறிவியல், மேலாண்மையல் கல்லூரி, பல் மருத்துவம், பார்மசி, நர்சிங், பெண்கள் மேல்நிலை பள்ளி என மகளிர்கின்றே மிகச்சிறந்த கல்வி சேவை ஆற்றி வரும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுயாதிகாரம், பாரதத்தின் சுயாதிகாரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். எனக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுத்துருக்க, நீ ஒரு வாத்தியார், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்தான் உன்ன பாக்குறேன். எனக்கு பெல் அடிக்கவே மனசு வரல, ஆனாலும் எல்லாரும் பேசணுமேங்கிறதுக்காக பெல் அடிச்சிட்டேன். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன். என்ன தமிழ், ஆனால் இந்த சமுதாயம் மறுக்கிறது, இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லுவதற்காக வராங்க இவங்க. வந்து நானும் மனுஷி டைட்டில் பாருங்க, நானும் மனுஷி ஞாபகம் வச்சுக்க, டைட்டிலே பயமுட்டுறாங்க. நானும் மனுஷி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடிவெள்ளி திருநங்கைகள் நல வாழ்வு சங்கத்துடைய செயலாளர். ஒரு சங்கம் நடத்தி அது செயலாளர் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமான வேலை, அதுவும் தன்னுடைய இனத்துக்காக பாடுபடுற ஒரு பெரிய செயல். அது மட்டும் இல்லை, நல்லா பாடுவாங்க. பல கலைகளை தன் கைக்குள்ள வைத்திருக்கக்கூடிய விஜி அவர்களை நான் அழைக்கிறேன். திருநங்கைகளை இந்த சமூகம் மறுக்கிறது என்று சொல்ல போறாங்க. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த தருணத்தில் இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் மேடம்க்கும் நடுவர்களுக்கும் நல்லா பிரின்சிபல் அவர்களுக்கும் எங்களுக்கு முதற்கண் நன்றி. முதல்ல விஜயம்மா ரொம்ப சந்தோஷம். விஜயம் முதல்ல ஒரு பாட்டு பாடுறது இல்லை? கண்டிப்பாக சார். இறைவன் ஒரு நாள் தூங்கிவிட்டான், எழுத்தை கொஞ்சம் மாற்றிவிட்டான், எழுதும் எழுத்தை மாற்றி அமைக்க உன்னை இங்கே தோது விட்டான், உன்னை கண்டு பேச விட்டான். இதுதான் எங்க வாழ்க்கை. எதிர நீ நல்லா சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். ஒரு மெமிக்ரி சார் சொன்னார், எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பீங்க, சென்ட்ரல், எக்மோர்லாம், அங்க ஒரு அனௌன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ட்ரெயின் அனௌன்ஸ். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, ஆவடி வரை செல்லும் அடுத்த மின்தொடர் வண்டி 6வது பிளாட்பாரத்தில் இருந்து புறப்படும். யாத்திரிகள் ருப்பியா சாந்தி, ஆவடி ஜானிபாலி அக்லிகாடி, நம்பர் சே பிளாட்ஃபார்ம் பர் ரவானா ஓகி டு த கைண்ட் அட்டன் த பேசஞ்சர் த நெக்ஸ்ட் டைம் டு ஆவடி வில் லீவ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6. டைம் டைம் சார் ஆசைப்படுறாரு. உன்னை ஒன்று கேட்பேன், கேளு. உண்மை சொல்ல வேண்டும், பொய்யா சொல்ல போற, என்னை பாட சொன்னால். உன்னை யார் பாட சொன்ன, என்ன பாட தோன்றும், எதையாவது பாடி தொலை. காதல் பாட்டு பாட தேவையா இது, காலம் இன்னும் இல்லை, அத கேள்வி ஆயிட்டியே. தாலாட்டு பாட, ஆமா, தாயாகவில்லை, அத குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டியே. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். நாங்கப்பட்ட கஷ்டம் பாத்துங்க. ஃபர்ஸ்ட், சமுதாயம் அப்படின்னா யாரு? அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. யாரு? தாய் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா
எத்தனை பெற்றோர்கள் திருநங்களை ஏத்துக்கிறாங்க, பேசினாங்களே அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்களா கேளுங்க. அப்புறமா அவங்க ஆபரேஷன் பண்ணாங்க அண்ணன் தம்பி, அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டாங்க. அவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மா ஏத்துக்கினாங்களா? நத்திங். இன்னைக்கு முதல் புறக்கணிப்பு எங்கன்னா வீடு, பெத்தவங்க. ஏன்னா அண்ணன் தம்பிகளாட்டும் அக்கா தங்கச்சிங்களாட்டும் எத்தனையோ போராட்டங்கள், இந்த மாதிரி ஒரு திருநங்கையா பிறந்தனால சொத்து பிரச்சனை வரும், ஏன்னா என் பையனுக்கு கல்யாணம் ஆகாது, நீ வெளியே போயிடு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எங்களை புறக்கணிப்பே வந்து ஃபர்ஸ்ட் குடும்பம் தான், அதுக்கப்புறம் தான் சமுதாயம் சொல்லலாம். சமுதாயத்தில் ஃபர்ஸ்ட் வந்து பெத்தவங்களே ஏத்துக்கலப்பா, மற்றவங்க எப்படி ஏத்துப்பாங்க? அதனால இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எங்கேயாவது திருநங்கைகள் பெற்றோம் தான் கண்டிப்பாக அவங்கள வீட்டோட சேர்த்துக்குங்கன்ற ஒரு ஒரு வேண்டுகோளை நான் இங்கே வைக்கிறேன். நன்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தடுக்கி தடுமாறி வந்து எங்கள் சமூகம், எங்கள் சமூகத்தில் போனால் அங்கேயும் பல இன்னல்கள். ஏன்னா எங்கள் சமூகம் சேர்த்துக்கும், படிக்கணும் அப்படின்னா படிக்கிற ஸ்கூலில் போனாலும் சரி, ஏன்னா பார்த்தீங்கன்னா படித்து நாங்கள் பட்டங்கள் பல வாங்கிறத விட படிக்காத சமுதாயம் எங்களுக்கு உசு டஸ்ஸு புஷுன்னு எவ்வளோ பட்டங்கள் கொடுக்குது. அந்த சமயத்தில் நாங்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்வது போல இழவி தாங்கும் இதயமும் துரோகம் தாங்கும் துணிவும் கடவுளை எங்களுக்கு கொடுக்கலையே நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். அதாவது என் வீதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலந்திருப்பேனே, ரெண்டாடி. அது எங்களுக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். இப்படி எங்கள் வாழ்க்கை, காலேஜ் போய் சேரலன்னா சீட்டு கிடைக்காது, ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஏன் இன்னைக்கு ஒன்று நிகழ்ச்சி நடந்தது, பஸ்ஸில் நாங்கள் வரோம், பஸ் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் எங்கே போனாலுமே நாங்கள் உட்காருவோம், பரபரப்பாக வருவாங்க, எங்களை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இந்த குஷ்டரோக பத்திர சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சலிப்பாக பார்த்துட்டு போகும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த பிறவி ஏற்றுக்குதா, இவங்க சொன்னாங்க மதிக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கே ஏற்பட்டிருக்கும் அந்த நிலைமை இல்லை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எதிரணி கண்டிப்பாக நடந்திருக்கும், அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பேர் இருக்கிறமே. யாராவது எந்த இந்த சமுதாயத்தில் திருநங்கை பெற்ற பெற்றோர்கள், ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் திருநங்கையா இருக்கான், அவனையும் என் மகளா ஏற்றுக்கொள்றேன்னு எந்த பெற்ற தாய் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதை மறுக்கப்படுறதா இல்லையா? இதெல்லாம் தாண்டியும் எங்களுக்கு இந்த தனி உலகம், ஆனா சாதிக்கிறோம் இல்ல சொல்ல. என்ன சொல்லுவாங்களே, உலகத்தில் பிறந்த அனைவர்களும் சாதாரண மனிதர்கள், உலகமே திரும்பி பார்க்கும் வண்ணமா இருப்பவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். எங்களையும் சாதிக்க பிறந்தது திரும்பி பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் தடைகள் மீறி, தடைகளை மீறி தான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வரோம், அதனால சொல்லிக்கிறேன். அதே போல பாருங்க, நம்ம வணங்குற அம்மன் வந்து 108 அம்மன் இருக்கணும் வச்சுங்க, 108 அம்மனுக்கு நம்ம விதவிதமா பூஜை பண்ணல, எல்லாத்துக்குமே கருப்பணம் ஒன்றுதான், கருப்பணம் தான் ஏத்துறோம். அதே போல என்ன தொண்டு நிறுவனங்கள் வந்தாலும் என்ன விழிப்புணர்வு கொடுத்தாலும் ஒவ்வொரு மனிதனோட மனதில் தன்னிலைவு மாற வேண்டும், தன் மனது மாறினால் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க என்று எண்ணம் வரும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வெள்ளை மனிதனுக்கு நிழல் கூட கருப்பு தான், கருப்பு மனிதனுக்கு ரத்தம் கூட சிவப்பு தான், வண்ணங்களில் அமைவதில் வாழ்க்கை, நல்ல எண்ணங்களில் அமைவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். பாரதியாருடைய வாக்கு, பாரதியார் சொன்ன வார்த்தைகள், மனதிலே ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொல்லுவார். மனம் வாக்கு காயம் என்று சொல்லுவார். மனசு நல்லது நினைக்கணும், அப்போதான் நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல வார்த்தைகள் வந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய செய்கைகள் நன்றாக இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு, எல்லா கருத்துக்களையும் ஒன்றா சொல்லியிருக்கீங்களே, ரொம்ப அழகாக இருக்கு. இப்பொழுது மதிக்கிறது என்பது பேசுவதற்கு நல்ல எழுத்தாளர் அவர் புத்தகத்தை இன்று காலையில் தான் நான் ரயிலில் வரும்போது கம்ப்ளீட்டாக படித்தேன். இப்போ அவர்கள் சமுதாயம் மதிக்கிறது என்று பேச வருகிறார்கள், ஆனால் அவர் எழுதியிருந்த புத்தகத்திலே அவர் எவ்வளவு மறுக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருந்தது. அது அனுபவம், அவருடைய கடந்த கால வாழ்க்கை எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது சமுதாயம் மதிக்கிறது என்பதை பற்றி பேச வந்திருக்கிறார்கள், வாருங்கள், உங்கள் கருத்தை அள்ளித்தாருங்கள். ஐயா, உங்களுக்கு ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக திருநங்கை பற்றி பேசும்பொழுது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து இவங்க எப்படி பறக்கிறாங்க, இது எல்லாருக்குமே ஒரு இருக்கிற கேள்வி தான். இப்போ எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எவ்வளோ நம்ம அறிவியல் கண்டுபிடிச்சிருக்குது, ஆனால் இது வரைக்கும் திருநங்கைகள் எப்படி பறக்கிறாங்கன்னு எப்பயாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இங்கே யாராவது வேற யாராவது கேள்விப்பட்டுக்கிறோமா திருநங்கைகள் எப்படி பறக்கிறாங்கன்ட்டு? ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியம் திருநங்கைகள் பிறப்ப அழகா 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்குது. ஆண்மைகள் ஆணாகும், பெண்மைகள் பெண்ணாகும், பூவிரண்டு ஒத்த பொருந்தில் அழியாகும், அவ்வளவுதான்.
ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கிட்டத்தட்ட இந்த சமூகம் எப்படி பறக்குது, எப்படி உருவாகுதுன்றத ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் சொல்லிட்டாரு. நாசியில வந்து உங்களுடைய காத்து வரும் பொழுது, அது ஆணுடைய நாசியும் பெண் நாசியும் மாற்று காத்த, ஒருத்தருக்கு இடது மூக்களையும் ஒருத்தர் வலது மூக்களையும் வரும் பொழுது, அது வந்து குழந்தைகள் மாறி பிறக்கும், ரெண்டு பேருக்கு ஒரே நாசியில வரும் பொழுது அது வந்து திருநங்கை குழந்தையா பிறக்கணும், ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகா சொல்லிடுச்சு. இது சொன்னது மட்டும் இல்ல, இவங்களுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்து இருந்திருக்குது. ஏன்னா நான் பேசுறது வந்து அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு யாருக்கும் எப்படி மதிக்கிறாங்கன்றத பேச வந்திருக்கிறேன். என்ன மாதிரியான திருநங்கைகளுக்கான மதிப்பு இருந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து நிறைய பேர் மணிமேகலை படிச்சிருப்போம், சரி சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம், அல்ல மாதவியோடைய நம்ம ஆட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும் மாதவி நிறைய ஆட்டங்கள் ஆடி இருப்பாங்க. அதில் ஒரு 11 வகையான ஆட்டங்கள் வந்து மாதவி ஆடி இருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பேடிக்கூத்து அப்படின்ற ஒரு ஆட்டம். இந்த பேடிக்கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண்ணாக திரிபு நிலையில் ஆடக்கூடிய ஒரு பாடல். இப்படி ஒரு பாடல் வந்து இருக்குது. இன்னைக்கு 2014 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்குது, என்னன்னா திருநங்கைகளை 3வது பாலினமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்ம அறிவியல் வளர்ந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கணும். ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளது மூத்த முற்போகாலன் தொல்காப்பியன் சொல்லுவாங்க, பெண்மை சுட்டே உயிரை மருங்கின் ஆண்மை தெரிந்த பேரநிலக்கிழவியும் தெய்வம் சுட்டிய பேரநிலக்கிழவியும் இவ்வன அறிய மந்தம் தமக்கிழவே பால் பிரிந்திசைக்கு உயர்தினைக்குள் அடங்கும்னு ஒரு பாடல் இருக்கு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ அழகா நீங்க சொல்றீங்க மதிக்கலன்ட்டு, ஆனால் எவ்வளோ அழகா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்கு எப்படி கூப்பிடணும்னு ஒரு தமிழ் எழுத்தாளன் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஆண்மை தெரிந்த பேரிலை கிளவி ஆண்மை அரிசுருக்காகிடன்றேன்ற சொல்லியிருக்காங்க. இது இந்த வெறும் இதை பாடலாம் நான் பார்க்கல, ஏன்னா அந்த காலத்துல திருநங்கையோட நிலை அப்படி இருந்திருக்கு. ஏன்னா திருநங்கையை மதித்ததுனாலதான் அவங்களை நீங்க பெண்ணா கூப்பிடணும், நீங்க ஆணா கூப்பிடாதீங்கன்னு ரொம்ப அழகா அவர் வந்து சொல்லியிருக்கிறான்னு சொல்லலாம். ஒண்ணு இன்னொன்னு, நிறைய நீங்க இலக்கியம் இதிகாசம் நம்மளுடைய வரலாறுகள் புராணங்கள் எடுத்தீங்கன்னா திருநங்கை இல்லாத பதிவுகளே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க வந்து நம்ம 50 காப்பியங்களான தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஒவ்வொன்றுத்துலயும் நிறைய பாத்திர படைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். வீணாதிபதியில இருந்து ஒவ்வொருத்தரும் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு கதையை ஒரு ஒரு பாடலை ஒரு இலக்கியத்தை படிக்கும் பொழுது சும்மா அப்படி படைச்சிட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்து அந்த காலத்துல அவங்களுக்கான மதிப்பை ஒட்டிதான் வந்து அந்த எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சீலப்பதிகாரம் எழுதும் பொழுது அந்த சேரன் சிங்கனுடைய மனைவி வேடுமாள் தேவிக்கு அந்த புறத்துல சுண்ணாம்பும் அவருக்கு வந்து வண்ணமும் தூவினதா திருநங்கை இருந்ததா ஒரு பதிவு இருக்குது. அப்ப ஒரு அரண்மனையில அந்தஸ்தோடு வாழ்ந்த காலங்கள்ல தான் திருநங்கை இருந்திருக்கிறாங்க. இன்னொன்னு, நம்மளுடைய விவேகானந்த கலை இலக்கிய கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி வந்து முதன் முதல் தொடங்கப்பட்டது வந்து திருச்செங்கோடு. திருச்செங்கோடு எதுக்கு பெருமைன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆண் பாதி பெண் பாதி ரெண்டு தத்துவத்தும் இணைந்த ஒரு இடத்துல வந்து தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அதனாலதான் எங்களை இங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான ஒரு தத்துவத்தோடு இருக்கக்கூடிய மலை பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம மறுக்கலாம், திருநங்கையில் மறுக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம் இல்லையா? இன்னொன்னு, நிறைய பேருக்கு தெரியாத செய்தி, பல இடங்கள்ல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்துல அணுக்கிகள் அப்படின்ற பெயர்ல திருநங்கையில் ஒற்றர்களா பணிபுரிஞ்சதுக்கு நிறைய தரவுகள் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ காலங்காலமா திருநங்கையில் யாரையும் யாரும் மதிக்காம இல்லை, நிறைய மதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு, இன்னைக்கு நடந்த காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேங்க ஐயா. இன்னைக்கு வந்து காலையில இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக நான் பஸ்ல ஏறி வந்துட்டு இருந்தேன். வழக்கமா இவங்க சொன்னாங்க பஸ்ல ஏறணும்னா எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு நம்மள வந்து பயந்து ஓடுறாங்கன்ட்டு. அப்படியெல்லாம் எல்லா காலத்திலையும் எல்லா சமூகம் இல்லை. பஸ்ல ஏறி உட்காந்தமோ ரெண்டு பேர் சீட்ல உட்காந்தேன், கூட வந்து கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காந்துச்சு. அதுக்கு நல்லா தெரியும் நான் திருநங்கைன்னு தெரியும். ஒரு 5:30 இருக்கும் நான் பஸ் ஏறும்பொழுது. அவங்களுக்கு தெரியும் 4:30ன்றது கொஞ்சம் தூக்க கலக்கமான நமக்கு நேரம் இல்லையா? ஒரு 4:30 அந்த பொண்ணு நானும் பஸ்ல ஏறேன், என் பக்கத்துல இருந்து உட்காந்து அக்கா உட்காரட்டுமான்னு முதல்ல கேட்டுச்சு. அந்த அக்கான்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்ட்டு. உட்காந்துச்சு, எங்கக்கா போறீங்கன்னு சேலம் போறேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தது, அப்படி நீங்க நம்ப மாட்டீங்க, என் தோல்ல சாஞ்சு அந்த பொண்ணு தூங்கிடுச்சு. ஒரு கல்லூரி பொண்ணு தோல்ல சாஞ்சு தூங்கிட்டு எந்த விதமான ஒரு அச்சமோ பயமோ இல்லாம வந்து என் கூட பயணம் பண்ணது. அந்த பொண்ணு சேலத்துல இறங்கும் போது எங்க போறீங்க கேட்டுச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க எங்க காலேஜுக்கு ஒரு நாள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்ப சமூகம் யாரும் மதிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு கடன், கவர்மெண்ட் கடன் கொடுத்துருக்குது. இன்னைக்கு எல்லா நேரங்கள்லயுமே அரசாங்கம் நமக்கு ஆதரவா இல்லைன்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள்ல ஆதரவா இருக்குது, அரசும் சரி பொதுவெளியும் சரி மக்களும் சரி நிறைய ஆதரவா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்து திருநங்கையில மேம்பாட்டுல பயணியர் ஸ்டேட், முன்னோடி மாநிலம்னு நம்ம சொல்லுவோம்.
உண்மை. ஏன்னா இங்கதான் முதல் முறையா, நான் இந்தியாவில் சொல்ல மாட்டேன், உலகத்திலேயே முதல் முறையா அரவாணிகள் நலவாரியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தது இந்த தமிழ்நாட்டில் தான் ஆரம்பித்தாங்க. அது அக்காவுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். அப்போ நிறைய முன்னேற்றங்கள் இங்கே வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட இன்னைக்கு காலையில் வந்து கூட ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சிடுறேன். எஸ்ஐ தேர்வுக்கு காவலர் பணிக்கு வந்து ஒரு திருநங்கை தேர்வு பெற்று இன்றைக்கு உடல் தேர்வுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அவங்க எஸ்ஐயா வந்து பணியை அமர்த்துறதுக்கான வாய்ப்புகள் கூடி வருது. இப்படி தமிழ் சமூகமும் தமிழ் சூழலும் தமிழ் மக்களும் தொடர்ந்து திருநங்கை சமூகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே இருக்கிறோன்றத எதிரடி மறந்துடாம இருக்கணும்னு கேட்டுட்டு நல்ல தீர்ப்பை வழங்க நடுவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுயாதிகாரம், பாரதத்தின் சுயாதிகாரம். பொறியியல், கலை, அறிவியல், மேலாண்மையல் கல்லூரி, பல் மருத்துவம், பார்மசி, நர்சிங், பெண்கள் மேல்நிலை பள்ளி என மகளிர்கின்றே மிகச்சிறந்த கல்வி சேவை ஆற்றி வரும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். கூடிய சீக்கிரம் அரசாங்கம் இப்பொழுது செய்ததை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு எல்லாம் செய்து உங்களையும் எல்லோரையும் போல சரி சமம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பட்டிமன்ற பேச்சிலிருந்து எனக்கு அதைத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் எப்பவுமே இருக்கும். நல்லதுன்னா கெட்டது இருக்கும், இருட்டுனா வெளிச்சம் இருக்கும். அது மாதிரி இந்த செயலிலிருந்து இப்போ இல்லை, சமூகம் மறுக்கிறது, எங்களுக்கு ஒன்றும் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவதற்காக அரவாணிகள் சங்கத்தோட தலைவி ஜீவா அவர்களை நான் அழைக்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முதல் முறையா பேசின ஜெய்சங்கரி அவர்கள் வந்து கூறினாங்க, திருநங்கைகள் வந்து கடவுளா மதிக்கப்படுறாங்க, ஒரு கல்லூரியோட பேராசிரியரா இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து திருநங்கைகள் வந்து கடவுளா மதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறோம். ஆனா எவ்வளோ திருநங்கைகளை வந்து இந்த சமூகம் ஏத்துக்குது அப்படின்னாக்கா, இங்க உட்கார்ந்துருக்கிறவங்கன்னா ஏத்துக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த திருநங்கையில் பார்த்தீங்கன்னாக்கா 490,000 பேர் இருக்கிறாங்க. இது எவ்வளோ பேருக்குங்க ஐயா தெரியும்? ஸோ இந்த 490,000 பேரில் எத்தனை பேர் வந்து ஃபேமிலியோட இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க 110 பேர்னு கூட சொல்ல முடியாது. ஸோ நான் வேணா தற்பெருமைக்காக சொல்லிக்கலாம், நான் என் ஃபேமிலியோட இருக்கிறேன் அப்படின்னு. இதே இங்கே இருக்கக்கூடிய எதிரணியில் உட்காந்துருக்கக்கூடியவங்க கூட எத்தனை வருஷமா ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னு கேளுங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ. ஸோ இவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்த 20 காலம் கழித்து தற்போதுதான் இவங்க குடும்பத்தோட வந்து ஏத்துக்கிட்டாங்களை கண்டு, இந்த 20 இவங்களையே இந்த ஃபேமிலி ஏத்துக்கல அப்படின்னு என்னோட ஒரு கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சகோதரி பிரியா பாபு பேசினாங்க. முதல்ல வந்து இந்த அணிக்கு வந்து நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து நம்மளை வந்து ஏத்துக்கிட்டதுனால மட்டும்தான் இந்த கல்லூரியில நாம வந்து முதல்ல உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க, ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விவேகானந்த கல்லூரி ஏத்துக்கிட்ட மாதிரி எத்தனை கல்லூரி மாணவர்கள் திருநங்கை ஏத்துக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? திருநங்கைன்னு எவ்வளோ பேரை எவ்வளோ கூப்பிடுறாங்க? அலி, 9, பொட்டை இப்படின்ற கொச்சை பேரை தான் இன்னி வரைக்கும் இந்த சமூகம் வந்து கூப்பிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நடுவர் அவர்கள் முன்னாடி நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபேமிலியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனால் எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா ஏதோ ஒரு வருமானத்துக்காக அந்த திருநங்கையை வந்து தன் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது என்னோட முதல் கட்ட பதிவாக நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா திருநங்கை அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க நிறைய வித்தியாசங்கள் வந்து அவங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 13 அஸ் த விமன் அப்படின்னு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தானாக்கா, எனக்கு 42 ஐயா.
இந்த 42 வயசுல எனக்கு எவ்வளவு பெரிய குழந்தை இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? நீங்க சொல்லுங்க. எனக்கு 13 வயசுல அஸ்த விமானம் எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன குழந்தை எவ்வளவு வயசுல இருக்கும்? 20-22 வயசுல உட்காந்துருக்கும். இங்க உள்ள மாணவர்களுக்கெல்லாம் அந்த வயசு தானே சார்? இவங்களெல்லாம் ஏன் என் குழந்தைங்கன்னு சொல்லக்கூடாது? அப்படி சொல்லும்பொழுது இந்த சமூகம் ஏத்துக்கும். ஆனா இதே ஒரு ஆண்கள் சமூகம் கிட்ட நான் போய் பேசும்போது அங்கிருந்து ஒருத்தர் சொல்லுவார், இந்த திருநங்கையும் அந்த ஆம்பளை பையனும் ரொம்ப நேரமா பேசினுக்கிறாயா என்னன்னு தெரியல. அதுக்கு இன்னொரு குரல் வரும், சம்திங் ஏதாவது ராங் இருக்கும். ஆனா எனக்கு என் தம்பியை பிரிஞ்ச 26 வருஷத்துல என் தம்பியை பிரிஞ்சிருக்கிற கவலை, எங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறேன், என் அப்பாவை பிரிஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் வந்து தமிழ் பற்று தொல்காப்பியத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தொல்காப்பியத்தை பின்பற்ற எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க அரவாணிகள் வந்து புறந்தள்ள படுகிறார்கள் அப்படின்ற பதிவை தான் நான் வந்து இங்க பதிவு செய்யணும்னு விரும்புறேன் ஐயா. சோ இன்னைக்கு இந்த 490,000 பேர்ல 60% பேர் வந்து வேலை செய்யலாம், மத்தவங்களாம் என்ன பண்றாங்க? ஆனா இன்னைக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. இன்னைக்கும் திருநங்கை வந்து பஸ்ல போன பிரச்சனை, டாய்லெட் போன பிரச்சனை, கல்லூரியில படிக்க போன பிரச்சனை, விமன் காலேஜ்ல பிரச்சனை இல்ல, கோ எஜுகேஷன்ல பிரச்சனை இருக்குது. சோ அவங்களோட மென்டல் பிரச்சனைனால வந்து அவங்க படிக்க முடியாத சூழல் இருக்கிறாங்க. சோ இங்க உள்ளவங்க எத்தனை பேருமே வந்து நல்லா படிச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? சோ எல்லாமே ஒவ்வொரு துறையை சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு அரவாணிகள் உரிமை சங்கம் அப்படின்றத நான் ஏன் தேர்ந்தெடுத்தேனாக்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை, நான் வந்து மெடிக்கல்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட், பட் எங்க ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேனாக்க இன்னைக்கு நான் வந்து ஒரு MBBS டாக்டரா வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு மெடிசன் ஆஃப் டாக்டராவது வந்திருக்கலாம். ஆனா அதை செய்யல இந்த சமூகம் எனக்கு, சமூகமும் பண்ணல குடும்பமும் பண்ணல அப்படின்றதுனால நானா படிச்சு கஷ்டப்பட்டு. ஸோ இந்த மாதிரி என் சகோதரி மக்களோட சேர்ந்து இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து நான் இந்த சமூகத்தில் பிச்சை எடுக்கிறது என் வழி இல்லை, நான் பிச்சை எடுக்காக பிறந்தவர் கிடையாது அப்படின்ற சமூகத்தை நானா உருவாக்கும் போது இந்த சமூகம் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்த கந்து எனக்கு யாரும் கை கொடுக்கல அப்படின்றதையும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இங்கே நிறைய இடங்கள் வந்து சொல்லலாம் ஐயா, வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு திருநங்கை வந்து காவல்துறைக்கு வந்து தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிரணியிலேருந்து சகோதரி சொன்னாங்க. அந்த திருநங்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதினாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்கள முதல்ல தேர்வு செய்யும் போது அவங்களை வந்து தேர்வுல எடுக்கவே இல்லை, அவங்க போய் வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டாங்க, என்னை வந்து நீங்க எப்படி ஒதுக்குவீங்க, எனக்கான குவாலிபிகேஷன் இருக்குது, இதை வந்து நீங்க எப்படி ஒதுக்குனீங்கன்னு அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகும் போதுதான் அவங்க மேல வந்து ஒரு பயம் வந்தது, இந்த திருநங்கைக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு பற்று அவங்க மேல இருக்கும் போதுதான் இந்த சமூகம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கதை கண்டு அவங்களுக்கான தகுதியின் அடிப்படையில இருந்து வேலை வாய்ப்பை கொடுக்கல அப்படின்றது என்னோட பதிவு ஐயா. ஸோ இங்க நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து பேப்பர் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சொல்றாங்க, இன்னைக்கு இந்த தமிழகத்துக்கு வந்து 5 முதலமைச்சர்கள் வந்து கொண்டு வந்தது இந்த மீடியா தான் ஐயா. நடுவர் அவர்கள் வந்து மன்னிக்கணும். இங்க வந்து நான் ஏன் மீடியாவை பத்தி பேசுறேன்னா, எந்த திருநங்கையா இருந்தாலும் முதல்ல நடுவர் சொன்ன மாதிரி ஒரு திருநங்கையோட உணர்வை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றது வந்து யாருக்குமே இல்லை. ஸோ எப்பவுமே திருநங்கைனா இப்படி கைத்தட்டுவாங்க, ரொம்ப கேவலமா பேசுவாங்க, இந்த மாதிரியான ஒரு சித்தரிப்புகளை தான் மீடியா காமிக்கிறதுனால சமூகத்துக்கு என் போடுற மக்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே மீடியா ஒரு திருநங்கை வந்து ஒரு டாக்டராவோ ஒரு மருத்துவராவோ இல்லைன்னா ஒரு வழக்கறிஞராவோ இல்லைனாக்கா ஒரு இன்ஜினியராவோ காமிச்சிருந்தாக்கா அவங்க மேல வந்து ஒரு நல்ல பற்று வந்திருக்குமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து யாரையுமே வந்து திருநங்கையர் வந்து முன்னெடுத்து செல்றது இல்லை அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சமூகம் வந்து இன்னமும் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்றத நான் வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சலுகைகள் வழங்கப்படுகிறது, எத்தனை பேருக்கு எத்தனை விழுக்காடு, அதுதான் இங்க முக்கியம். அவங்க எப்படி சப்மினிஸ்டர் ஆனாங்க? கோர்ட்டுக்கு எல்லாராலையும் போக முடியுமா? வக்கீலுக்கு ஃபீஸ் கட்டி சண்டை போட்டு பரீட்சை எழுத முடியுமா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. சுதந்திர நாடு பாரத நாடு, பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் அப்படின்னு பாரதியார் சொன்னார். நாம் இந்த நாட்டின் புதல்வராக இருந்தால் நமக்கு எல்லா உரிமையும் வழங்கப்படணும். அது என்ன கோர்ட்டுக்கு போகிறது, அங்கே போய் இங்கே போய் அப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் வாங்கினா பாக்கியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதோ பண வசதி இருந்திருக்கும் அல்லது ஆள் பலம் இருந்திருக்கும், அதனால் அவங்களால கோர்ட்டுக்கு போக முடிஞ்சு எல்லாராலையும் போக முடியுமா? ஆகையினால ஒரு பக்கம் இதிகாச புராணங்கள் 1000 கருத்து சொன்னாலும் நடைமுறையில் அவங்கள் மறுக்கப்படுகிறதா இல்லை மதிக்கிறார்களா என்பதுதான் இன்றைய பிரச்சனை. இருந்தாலும் இந்த சமூகம் மதிக்கிறதுன்னு பேசுறதுக்கு இன்னும் வராங்க. இவங்க வந்து தனியார் தொலைக்காட்சியில்
செய்தி வாசிப்பாள். திருநங்கையிலேயே முத முதல்ல உலகத்திலேயே முதன் முதலாக செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள். செய்தி வாசிப்பாளர்னு சாதாரண விஷயம் இல்லை. அந்த செய்திகள் போயிட்டே இருக்கும் கீழே. கொஞ்சம் தங்கு தடை வந்தால் போய் அப்புறம் தடவணும். கரெக்டாக பார்த்து அழகாக சொல்லணும். உச்சரிப்புகள் நல்லா இருக்கணும். அதை ரொம்ப அழகாக செய்துட்டு இருக்காங்க பத்மினி பிரகாஷ் அவர்கள். அவர்கள் நல்ல நாட்டிய கலைஞர் கூட. அருமையாக டான்ஸ் ஆடுவாங்க பரதநாட்டியம். அதனால் அவங்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்கள் பரதநாட்டியம் கச்சேரி நடத்தியிருக்கீங்களா? எத்தனை தடவை மேடை ஏறி ஆடி இருப்பீங்க? 200 மேடைகளுக்கு மேலே ஆடி இருக்கீங்க. பொதுவாக பரதநாட்டியம் ஆடுறதுக்குன்னு சில பாடல்கள் உண்டு. காலங்காலமாக அந்த பாடல் தான் பாடுவாங்க. அதாவது நிறைய சின்னஞ்சேரு கேள்வியே கண்ணம்மா அந்த பாட்டு, அல்லது வேற சில பாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை அது அல்லை பாயுதே, இந்த மாதிரி பாடல்கள் தான் உண்டு. உங்களுக்கு இந்த மாதிரி பாடல்களில் எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? பொதுவாகவே கலைகள் என்பது சிருங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஓகே. மனிதருடைய கவலைகள், துன்பங்கள், அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகள் அத்தனையும் நீக்குவதற்கு ஒரு மாமருந்து, ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? மனசு வந்து ஐம்புலன்களும் ரசிக்கக்கூடியது கலை மட்டுமே. அதில் நாட்டியமே முதலிடம். அதில் எனக்கு சிருங்காரமான நாட்டியம், அதாவது ராதா கிருஷ்ணா நடனம், ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கைக்கான அந்த பாடல், இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் எழுதிய கவிதைகளுக்கு உயிரூட்டியவர்கள். என்ன தவம் செய்த தாயே யசோதா, அந்த வெண்ணை திருடும் கண்ணனுடைய அழகை படித்தலோடு மட்டுமல்லாமல் அதை அபிநயமாக பார்க்கும் பொழுது கண்முன்னே கண்ணனே வந்து விடுவான். ஒரு சின்ன அபிநய லேசா ஏதாவது ஒரு பாட்டுக்கு பண்ணி கேட்டுங்க. காத்திருப்பான் கமல கண்ணம் அங்கே, காத்திருப்பான் கமல கண்ணம் அங்கே, காத்திருப்பான் கமல கண்ணம் தனிந்து தனிந்து அன்பை இணைந்து நினைந்து கண்ணுடன் தாமல் காத்திருப்பான் கமல கண்ணம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். பொறியியல், கலை, அறிவியல், மேலாண்மையல் கல்லூரி, பல் மருத்துவம், பார்மசி, நர்சிங், பெண்கள் மேல்நிலை பள்ளி என மகளிர்க்கென்றே மிகச்சிறந்த கல்வி சேவை ஆற்றி வரும் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுயாதிகாரம், பாரதத்தின் சுயாதிகாரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பாரதிய மகிளா வங்கி, மகளிருக்கு சுய அதிகாரம், பாரதத்தின் சுய அதிகாரம். சமூகம் என்பது என்ன? சமூகம் என்பது என்ன? சமூகத்தில் யார் இருக்கிறார்கள்? அந்நியவாசிகளா, அடுத்த லோகத்து மங்கையர்களா? அல்ல, நான், நீங்கள், நாம் அனைவரும். இவர்கள் கூறுகிறார்களே சமூகம் மறுக்கிறது என்று, அதற்காக நாம் ஓடிவிட்டோமா, அல்லது அரளி விதையை அரைத்து குடித்து மாய்ந்து விட்டோமா?
அல்ல, உன் இலக்கை பெற வேண்டுமானால் பற, பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நட, நடக்கவும் முடியாவிட்டால் ஊர்ந்து செல். எப்படியாவது இயங்கிக் கொண்டிரு என்றுதானே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை கரவொலிகளை கேட்க நமது முன்னோர்கள் எத்தனை பேர் தவம் இருந்திருப்பார்கள். 100 ஆண்டுகள் கடந்து விட்டோம், உண்மை. எனது மூதாதையர்களுக்கும் மூதாதையர்கள் இப்படி ஒரு கல்லூரி வாசலில் நிற்க முடியுமா என்று ஏங்கி கிடந்தவர்கள் எத்தனை பேர். தான் திருநங்கை என்ற தெரிந்த மாத்திரத்தில் உயிரை போக்கிக் கொண்டவர்கள் எத்தனை பேர். அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த இதயாஞ்சலி. அவர்கள் கனவு லட்சியமானது, லட்சியங்கள் எண்ணங்களானது, எண்ணங்கள் என்று செயல்வடிவங்களாக நிற்கின்றன. இன்னும் எத்தனை காலத்திற்கு சமூகம் நம்மை மதிக்கவில்லை, சமூகம் நம்மை மதிக்கவில்லை சொல்லிக்கொண்டே இருப்பது. சமூகம் மதிக்கும் அளவுக்கு நாம் என்ன செய்தோம் இந்த சமூகத்திற்கு? அப்துல் கலாம் அவர்கள் அண்மையில் மறைந்தார். அந்த மாமனிதர் ஆதி காலத்திலே வறுமையில் உழன்றார். அப்பொழுது அவர் நினைத்திருந்தால் நம்மை இந்த சமூகம் மதிக்கவில்லை என்று. விடுதலை பெற்று தந்த மகாத்மா காந்தி நினைத்திருந்தால் நமக்கு மதிக்கவில்லை இந்த சமூகம் என்று. நாடு போற்றும் பல நல்ல தலைவர்களை இழந்திருப்போம். இன்னும் வேறென்ன வேண்டும்? ஒன்று கேட்கிறேன். திருமதி ஜீவா அவர்கள் கூறினார், சமூகம் இது பண்ணாவிட்டாலும் நான் வந்து ஒரு என்ஜிஓ வச்சு நடத்துறேன் அப்படின்னு. முதல்ல ஒரு காலத்துல உங்களுக்கு இருக்க வீடு கொடுத்தாங்களா? இன்னைக்கு இத்தனை திருநங்கைகளை ஒரு சேர ஒரு கூடத்தின் கீழ அமைக்கிறீங்களே, அதுக்கு இடம் கொடுத்தது யார்? இந்த சமூகம் தானே. இல்லை 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 என்று கூறிக்கொண்டே இருந்தால் இல்லாமலே போய்விடுவோம். இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 2 சூழல்கள் ஏற்படுகின்றன. ஒன்று வாய்ப்பை தேடி செல்வது, மற்றொன்று வாய்ப்பு சூழலை உருவாக்குவது. இதில் நீங்கள் ஆனால் யார் யாருக்கோ யார் யாரோ முன்னோடி இன்ஸ்பிரேஷன் என்று கூறலாம். எனக்கு அப்துல் கலாமுடைய வாசகங்கள் மிகவும் ரொம்ப பிடிக்கும். உனது பிறப்பு வெறும் சம்பவமாக இருக்கலாம், உனது இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே திருநங்கைகளுக்கு ஒரே ஒரு இது மட்டும் கூறிக்கொள்கிறேன். கல்வி என்கிற முதல் ஆயுதமே சமூகத்தில் முதல் திறவுகோள். இவர்கள் கூறினார்களே, மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் என்று, கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. வெறும் வயிற்றுச் சோற்றுக்காக பிச்சை எடுக்கிறோம், அந்த நிலை மாற வேண்டும். இன்று எத்தனை திருநங்கைகளை நீர் படிக்க வைத்திருக்கிறீர்? கல்வியை விட ஒரு பெரும் சொத்தை தர முடியுமா நமது இளைய சமூகத்திற்கு? அல்ல. ஆகவே ஒரு விளக்கு 1000 விளக்கேற்றும் என்று கூறிக்கொண்டு, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். விழுந்து விட்டதல்லவா? மாலைகள் என்ன? மலர் கொத்துகளே வழங்கப்பட்டது. உங்கள் முன் 2 கேள்விகளை எடுத்து வைக்கிறேன். இந்த உலகத்திலேயே ஒருவர் செய்வதில் மிக நல்ல விஷயம் எது, மிக மோசமான விஷயம் எது? என்னை பொறுத்தவரை மிக நல்ல விஷயம் நல்ல பாடத்தை கற்றுத்தருவது, மிக மோசமான விஷயம் மிக தவறான ஒரு பாடத்தை கற்றுத்தருவது. அது இவங்க தான். நாம் ஒவ்வொருவரும் டீச்சரா என்ன
நாம் பிறருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க என்று தோன்றுகிறதா? டீச்சர் இல்லைதான், ஆனால் நம் தொடர்பில் உள்ளவர்களுக்கு நம் வாழ்க்கை மூலம் ஏதாவது பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். நமக்கு தெரியாமலேயே தன்னை சுற்றியுள்ளவர்களின் முகத்தில் எப்போதும் சந்தோஷத்தை பார்க்கும் விரும்பும் நாம், அதை போலத்தான் இந்த சமூகமும். கண்ணாடி போல நீ எப்படி உன்னை காண்பிக்கின்றாயோ அது உன்னை அப்படியே பிரதிபலிக்கும். ஆகவே நேரமின்மை காரணமையா இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்க கருத்துக்கள்லாம் உங்களுக்கு மதிப்பு தருகிறதா இந்த நாடு இல்லை மறுக்கிறதா என்ற ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட பொதுவாக மக்களுக்கு உள்ள அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக அதாவது சாரா திருநங்கை அமைப்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதனுடைய செயலாளர் சத்யா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். ஆனா பிறந்திருந்தா வானத்துல பொழிஞ்சிருப்போம், பெண்ணா பிறந்தா பூமியில விளைஞ்சிருப்போம் ஐயா. ஆனா திருநங்கையா பிறந்துட்டோமே அந்த மன வருத்தத்தோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். திருநங்கையா பிறந்தாலுமே நாங்க வந்து நிறைய சாதிக்கணும், இந்த ஆகாயத்துல பறக்கணும்னு நினைக்கிற ஐயா. இந்த சமுதாயம் எங்களை பறக்க விடுறதில்ல ஐயா, வாழ விடுறதில்ல ஐயா. ஐயா அந்த பொண்ணு சொன்னா ரொம்ப அழகா சொன்னா, இந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, ஐடி கார்டு கொடுக்குறாங்க, ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்கன்னு ரொம்ப அழகா சொன்னா. அந்த ஓட்டர் ஐடி நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா நீங்க அப்புறமா சொல்லுவீங்க அந்த ஓட்டர் ஐடி என்ன போட்டிருக்கு தெரியுமா ஐயா உங்களுக்கு? என்ன ஆண் ஆண் பிராக்கெட்ல போட்டு ஃபீமேல் போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்காங்க? இந்த சமுதாயம் எங்களை மறுக்குது தானே. மனவேதனை, அவள மனவேதனை இருக்குது ஐயா. அந்த அம்மா பிரியாப்பா அம்மா சொன்னாங்க, மிக அழகா சொன்னாங்க, இங்க இருக்க திருநங்கையில அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க, வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்கன்னு தொட்டு எங்களை ஆர்வத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுமாங்க ஐயா? இது மாதிரி நூத்து கணக்கான திருநங்கைகள், எத்தனை திருநங்கைகள் ரவுடிகிட்டையும் பொறுக்கிக்கிட்டையும் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு தெரு தெருவா இருக்க இடம் இல்லாம படுக்க பாயில்லாம எத்தனை பேர் தெரு இருக்காங்கன்னு தெரியுமாங்க ஐயா உங்களுக்கு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இப்போ உங்கள்ட்ட யாரோ ரவுடி வந்து கையை பிடிக்கிறான் வச்சுங்களேன், இங்க பலார்னு கண்ணத்துல அரைஞ்சா என்ன நடக்கும்? நாங்க பலாந்து கண்ணத்துல நாங்க கையில தான் நாங்க அறிவாவேன், கத்தியால எங்க முதுகுல அறுப்பான் ஐயா. வேற யாருக்கு இல்ல ஐயா, எனக்கே வந்துட்டு என்னுடைய மார்பிள அறுக்கப்பட்ட காயம் இன்னும் எனக்கு இருக்குது ஐயா. இந்த இடத்துல காட்டுறேன், பிளேடா அறுக்கப்பட்ட காயம் இன்னுடைய மார்பிள இருக்குது. இந்த சமுதாயத்துல தான் அறுத்தாங்க, வேற எங்கேயும் அறுக்கலையே. எங்களுக்கு திருநங்கைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்குமே ஜாதி மதம் கிடையாது ஐயா. ஆனா இந்த சமுதாயத்துல ஜாதி மதம் ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசு அடிச்சுக்கிறாங்க ஐயா. ஐயா நாங்க சாப்பிடுற சாப்பாடு முதற்கொண்டு நாங்க படுக்கிற படுக்க முதற்கொண்டு எல்லாமே ஒன்னா தாயா படுப்போம், ஒன்னா தாயா சாப்பிடுவோம், அதுதாயா திருநங்கை சமுதாயம். உங்க திருநங்கைகள்லயே இந்த ரயில்ல வந்து தொந்தரவு பண்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அப்புறம் இப்ப எங்க ஸ்டூடியோல கூட சினிமா ஷூட்டிங்ல கூட நிறைய பேர் வந்து போனா போறது இல்லை, ஏதாவது கொடுத்தா தான் போவேன், என்ன தரமாட்டியா என்ன பிரியாளா சண்டைக்கு வராங்க. இதுக்கு உங்க சங்கத்திலிருந்து ஏதாவது நீங்க பண்றீங்களா? நாங்க அவங்கள பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி ஏதாவது நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். எடுக்கிறாங்க ஐயா. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதை மாத்தணும், நீங்க தான் மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சம். பட்டிமன்றம்னாலே நம்ம பார்க்கற நிறைய பேர் எதிர் அணியினை தாக்கி தாக்கி பேசுவார்கள். அந்த இருக்காங்களே அவங்க புருஷன் என்ன செஞ்சார் தெரியுமா, இப்படியெல்லாம் பேசுவாங்க, தனிப்பட்ட முறையில் தாக்குவார்கள். ஆனால் நீங்கள் பேசுகின்ற யாருமே யாரையும் தாக்காமல் உங்கள் கருத்துக்களோடு மோதிக்கொண்டீர்களே தவிர பேசுகின்றோடு மோதிக்கொள்ளவே இல்லை. அது ஒரு நாகரிகமான பட்டிமன்றமாக நான் முதல் முறையாக பார்க்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய கருத்துக்களை எனக்கு சொல்லி இருக்கிறீர்கள். நான் இதை பல இடங்களிலே எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் உங்கள் கருத்துக்களை நான் பரப்புவேன், சத்தியமாக இதை வெளியே கொண்டு வருவேன். ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறு உதவியாக இருக்கும். இப்பொழுது அடுத்தபடியாக மதிக்கிறது என்பதற்காக மாணவி செயலிருந்து விவேகானந்தா, அதாவது இந்த நம்முடைய சங்ககிரி விவேகானந்தா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியிலிருந்து திருநங்கைகளை இதுவரை அவர்களே பேசிக் கொண்டிருந்தார்கள். திருநங்கைகளுக்காக மாணவிகள் பேசுகிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்போம்.
மதிக்கிறது இல்லையா, மதிக்கிறது. கவிப்ரியா மாணவி, செகண்ட் இயர் பிகாம் சிஏ. எங்களை எல்லாம் பூத்து குலுங்க சிரிக்க வைக்கும் நடுவர் அவர்களே, என்றைக்குமே சூரியனாக இருக்கும் முதல்வர் ஐயா அவர்களே, கலாமின் கனவுகளே, உங்களுக்கு தான் முதல் வணக்கம். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரங்களும் கிளைகளும் அசைவதை பார்த்து மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவைகள் பயப்படுவதில்லை, ஏனென்றால் நம்பிக்கை உண்டு அதன் சிறகுகள் மேல் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும். திருநங்கைகளே, எங்களுடைய அக்கா தங்கைகளே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். காத்திருந்தது கண்ணன் மட்டுமல்ல, நாங்களும் தான். உங்கள் நடனத்தை பார்க்க எவ்வளவு ஆர்வமாய் இருந்தோம் தெரியுமா? இதில் நடுவர் அவர்கள் ஒன்று நினைச்சிருப்பாங்க, இவங்களோட அபிநயத்தை நம்மளால பார்க்க முடியுமே, பார்க்க முடியாம போச்சேன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அதை நான் நல்லா கவனிச்சேன். இவங்க சொன்னாங்க, எதிரணி சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடியில் ஆண் ஃபீமெயில்னு சொல்லி ரெண்டு தந்தாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு அரசு பொது தேர்வில் இன்னைக்கு மூன்றாவது பாலினமா அவங்களுக்கு தந்திருக்காங்க. என்னன்னு தெரியுமா? ட்ரஸ்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டீன் சொல்லிட்டு அவங்களுக்கு தந்திருக்காங்க. இதெல்லாம் என் மதிப்பு. இவங்கெல்லாம் 1980 உட்காந்துருக்காங்க, பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷம் டிஃப்ரெண்ட்டு. நாமெல்லாம் இப்போ 2015 உட்காந்துருக்கோம், எப்படி தெரியுமா? சும்மா இல்லை, நாங்கள்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க, பயருக்கு குட் மார்னிங், புயலுக்கே தாட்டா சொல்கிறவங்க, பயருக்கு குட் மார்னிங் சொல்கிறவங்க, பூகம்பத்தை போயிட்டு வாங்க அமுச்சு வைக்கிறவங்க, விமானத்தை சுண்டு வரலால் தூக்குறவங்க, எங்ககிட்ட வந்து இந்த காலத்துல மதிக்கலன்னு வேற சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொய் சொல்றாங்க பாத்துக்கங்க, அதுவும் சும்மா பொய் இல்ல, பெரிய பொய் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. யூஎஸ்ஏல இந்தியாவில படிச்ச ஒரு திருநங்கை, அவங்க யூஎஸ்ஏல போய் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க, அதுதான் முதல் முறை. அவங்க முதலாவது என்ன தெரியுமா சொன்னாங்க, 1992 எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்த அவார்டை எங்க இனத்துல இருக்க எல்லா திருநங்கைகளுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு தைரியமா சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் போற்றுக்குரியது. எனக்கு எங்க இருந்து வேணாம், 1900 எனக்கு எடுத்துக்காட்டுகள் வேண்டாம், என் முன்னாடியே இருக்காங்க, அவங்க போது என் எடுத்துக்காட்டுக்கு. எனக்கு 2 அக்கா தான் இருக்காங்க, இங்க 6 அக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி ஃபியராகவே இருந்தேன், எப்படி பேசுறது எனக்கு குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த அக்கா சொன்னாங்க, நீ பேசு, நான் இருக்கேன், நீ பேசு, நம்ம அணியிலேருந்து நீ பேசுப்பா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு வந்தோட்டி கை கொடுத்தாங்க அந்த அக்கா. அந்த அக்காவை நாங்களாம் ரொம்பவே மதிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் ரியலாக பார்த்து அனுபவிச்சதுல நான் வந்து 6-7 வந்து பஸ்ல தாங்க போயிட்டு வருவேன். அப்போ வந்து ஒரு திருநங்கை வந்து ஏறி என் பக்கத்தில் உட்காந்தாங்க, நான் நவுந்து உட்காந்துட்டேன், அவங்க என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு அவங்க ஏதோ எங்கிட்ட கேட்க வராங்கன்னு தெரிஞ்சது, ஆனால் என்ன கேட்க வராங்கன்னு தெரியல. நான் வந்துட்டு சொன்னேன், என்னங்கக்கா அவங்களுக்கு வேணும்னு. ஒரு ஸ்டாப்பிங் கேட்டு, இந்த ஸ்டாப்பிங் எங்கப்பா இருக்கு அப்படின்னாங்க. இன்னும் 2 ஸ்டாப் தள்ளுனீங்கன்னா இருக்குங்கான்னு. அந்த அக்கா கண்ணில் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துச்சு. ஏங்க்கா அழுவுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னைய அக்கான்னு கூப்பிட்ட மொத பொண்ணு நீ தான் அப்படின்னு சொன்னாங்க. நீதான்னு சொன்னாங்களா, எனக்கும் வேற கஷ்டமா போச்சு. அக்கா அவங்கள மதிக்கிறவங்களை ரொம்ப மதிங்க, உங்களை மிதிக்கிறவங்க நீங்களும் மிதிச்சுட்டு போங்க அக்கா, நாளைக்கு வந்து உங்களை சரித்திரம் பேசுவோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் அந்த அக்கா பஸ்ல ஏறினாங்க, எப்படி போல்டே ஏறினாங்க, ஏறிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா என் நேத்து சொன்னதை பார்த்தேன், அந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் நின்றுட்டு இருந்துச்சா, அக்கா இங்கே வந்து உட்காந்துக்கோங்கக்கா, அக்கா இங்கே வந்து உட்காந்துக்கான்னு இடம் கொடுத்துச்சிங்களா. அந்த அக்கா திரும்பி என்னை சிரிச்சுட்டு, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னாங்களே, இது என்னுடைய வெற்றி அல்ல உங்களுடைய வெற்றின்னு நான் அந்த அக்கா சொன்னேன். அந்த அக்கா புன்னகைச்சிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நகைக்கடையில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர், பூக்கடையை பார்க்கறதே கஷ்டம், ஆனால் 2 ஃப்ளோர் உள்ள பூக்கடையை யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த கடையில் இன்னைக்கு திருநங்கைகள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. காலையில் 9 போனாங்கன்னா சாயங்காலம் 6 வந்துடுறாங்க. ஒரு திருநங்கை வந்து
பிச்சை கேட்டுட்டே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அந்த ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க, ரெண்டு கைகள் இருக்குல்ல, சம்பாரிச்சு சாப்பிடலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அக்கா சொன்னாங்களா, எங்களுக்கு யாருமே வேலை தர்றதில்ல அப்படின்னு சொன்னாட்டி இந்த கேட்டாங்களே அந்த அக்கா வந்து சொன்னாங்களா, நான் என் கடையில வேலை செய்யறேன், நீங்க எங்க கூட வந்து ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு சொன்னாட்டி அவங்களும் வந்து வேலை செஞ்சாங்களாம். வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பலரும் வந்து கேட்டாங்களாம், ஏன் இவங்களை வேலை வச்சிருக்க, வேலையை தூக்கி வேண்டியது. அந்த அக்கா நினைச்சிருந்தா தூக்கி இருக்கலாம், ஆனா அந்த அக்கா நினைச்சது அவங்க இருக்கணும் தான், இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாச்சு, அதனால இவங்களை நான் வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 9 முறை விழுந்தவனுக்கும் மறுபெயர் உண்டு, 8 முறை எழுந்தவன் என்று. இப்படி நிறைய திருநங்கைகள் இன்றைக்கு சும்மா எழுந்திருக்கல, அப்படி பெருசா பூகம்பமா எழுந்திருக்கிறாங்க. எப்படி தெரியுமா, திருநங்கை முதல்ல எல்லாம் எப்படி எப்படி கூப்பிட்டு இருந்தாங்கன்னு இந்த அக்கா சொன்னாங்க. இப்ப நிறைய பேர் திருநங்கைன்னு தான் கூப்பிடுறாங்க, அது மதிப்பிற்குரிய திருநங்கை அவர்களே, திருமதின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அது மட்டுமா, இன்னைக்கு செல்போன்ல அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கல்வி கற்கறதுக்கு எங்க போவோம், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு செல்போன்ல எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க, அரசாங்க தேர்வுல இடம் ஒதுக்கியிருக்காங்க, அதுவும் 3வது பாலினமா ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல முயற்சி என்பது விதை போல, அது விதைத்து கொண்டே வா, எழுந்தால் மரமாக எழு, இல்லை என்றால் மண்ணுக்கு உரமாக இரு என்று இன்றைக்கு திருநங்கைகள் பலரும் எழுந்து கொண்டே வருகிறார்கள். அவரை நாம் தேற்ற வேண்டும் தான் என்று நானும் நினைக்கிறேன். மீடியாவில ரோசி நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்க விஜய் சூர்யாவை அஜித்த இன்னைக்கு அந்த அக்கா தான் உட்காந்து பேட்டியை எடுக்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்றத நான் உங்ககிட்ட கூறிக்கிறேன். வெள்ளை போர்டில் கருப்பு புள்ளி வச்சா எல்லாரும் அந்த கருப்பு புள்ளியை தான் பார்ப்பாங்க, அதனால அந்த கருப்பு புள்ளியை பார்க்காதீங்க, அதை சுற்றி இருக்கிற வெள்ளை பாசிட்டிவ் திங்ஸை பார்த்து அவங்களையும் வளர்த்துங்க, அவங்களுக்கு மதிப்பை கொடுங்க, மதிச்சுட்டு தான் இருக்கோம், இன்னும் மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி உங்களிலிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருநங்கைகளை இந்த சமூகம் மறுக்கிறது என்று பேசுவதற்காக இறுதி பேச்சாளர், செகண்ட் இயர் பிஏ இந்த கல்லூரியின் மாணவி கோகிலா. ஆரம்பிக்கும் போது ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். இப்பிறப்பை படைத்து விட்ட பிரம்மர், இருப்பினும் இல்லை கோபம், ஆண் பெண் எனும் இரு பிரிவும் வெறுக்கின்றன, ஐயோ பாவம் தெரியவில்லை அவர்களுக்கு, இரு உள்ள இணைப்பால் இணைந்தது எங்கள் திருவுள்ளம் என்று, எங்கள் திருவுள்ளம் என்றும் திருநங்கைகளின் கண்ணீருடன் ஆரம்பிக்கின்றேன். இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாம் சொல்கிறாங்க சான்றிதழ் எல்லாத்துலேயும் திருநங்கைகளும் 3வது இடத்த பிடிச்சி, எந்த சான்றிதழில் ஆண் பெண் மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதர்ஸ்ன்னு எதுவுமே போடலையே. நீங்கள் யாராவது அதை பார்த்துருக்கீங்களா, யாருமே அதை பார்த்ததும் கிடையாது. ஆனால் எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க பஸ்ஸில் போகும்போது ஆண் பெண்ணின் இருக்கை மட்டும்தான் இருக்குதுன்னே, திருநங்கைகளுக்கு என இருக்கை கூட இல்லை. இந்த சமுதாயம் அவங்கள மேலும் மேலும் கீழே இறக்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஆண் பெண்ணுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வந்து கேலி பொருளாக தான் பார்க்குறமே, அவங்க உயர்ந்தவங்கள்னு யாருமே பார்க்கறதே கிடையாது. இப்போ அவர்களுக்கென தனி வீடு கூட, நம்ம யாராவது போய் நாம் வீடு கேட்டால் சீக்கிரம் தந்துடுவாங்க, ஆனால் திருநங்கைகளுக்கு யாராவது போய் வீடு கேட்டால் தருவாங்களா, உங்களுக்கு எதுக்கு தரணும்னு சொல்லி கேலியாக பேசுவாங்க. அங்கே இருக்கங்கள பக்கத்தால் இருக்க வீட்டில் இருக்கீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிண்டல் செய்வாங்களே தவிர யாரையும் அவங்கள வீடு கொடுக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மையான இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். ஒரு விஷயம், காலேஜில் போய் திருநங்கைகள் சேர்ந்துடுறாங்க, ஆனால் சேர்ந்துட்டா அவங்கனால அங்கேனா ஒரு நாள் கூட நிம்மதியாக படிக்கவே முடியாது. பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, பிள்ளைங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னு அவங்கனால படிப்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நம்மளால என்ஜாய் பண்ணவும் முடியலின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்கனால படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இந்த சமுதாயம் மட்டுமே தான் அவங்கள இறக்கிக்கிட்டே இருக்குது. நாம் இனிமே பொண்ணுங்களா இருந்துட்டு அவங்கள கேலியா பேசாம அவங்கள இனிமே அக்காங்கிற, நம்ம சொந்த அக்காங்கிற ஒரு முறையில நம்ம கூப்பிட்டு பழகணும். இங்க இருக்க எல்லா மாணவர்களும் அவங்க சொன்னாங்க 6 அக்கா தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. இங்க இருக்க உலகத்துல இருக்க அத்தனை திருநங்கைகளும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அக்கா தான். அரசாங்கத்துல சலுகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் பாதி பேர்த்துக்கு மட்டும், அவங்க கேஸ் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு சலுகை கிடைச்சிருக்கு. அந்த இதில் வந்து போலீஸ் இதில் இது கிடைச்சிருக்கு, அந்த கேஸ் போடலின்னா இவங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது இல்லை. அந்த கேஸ் ஒரு நாளை மட்டும்தானே இவங்க
அந்த போலீஸ் ட்ரைனிங்ல போய் முடிஞ்சது, அந்த கேஸ் போட அவங்களால முடிஞ்சது, அதனால போட்டாங்க. ஆனா அது போட முடியாம எத்தனை ஏழை திருநங்கைகள் வந்து இன்னும் இந்த வாழ்க்கையில உயர முடியாம இருக்கிறாங்க. இதை நாம தான் அவங்கள கேலி பண்ணாம அவங்கள நாம தான் உயர்த்தி இன்னும் மேலும் மேலும் கொண்டு வரணும். நம்ம கூட இருக்கீங்கள மட்டும் உயர்த்தனா பத்தாது, இங்க இருக்க எல்லா திருநங்கைகள் எல்லாத்தையுமே நம்ம உயர்த்தி மேல கொண்டு வரணும். இதுதான் நான் வச்சுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். இங்க திருநங்கைகள் எல்லாருமே நம்ம அக்காவா பார்க்கணும், வேற எதுவுமே கேலி பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைங்க அம்மா அப்பாக்கு இது வெளியே குழந்தைங்களை கூட்டிட்டு போனா அந்த குழந்தைங்க வந்து கிண்டல் பண்றாங்களோ தவிர அவங்க அம்மா கிண்டல் பண்றத பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் யாருமே சொல்றதே கிடையாது. நாம்பளா இனிமேல் அந்த குழந்தைங்க யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்றத பார்த்தா நாம்பளாச்சும் இனிமே எடுத்து சொல்லுங்க, இந்த மாரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. திருநங்கைகளை நம்ம சகோதரிகளாக நினைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி அளித்து வாய்ப்பு அளித்த நன்றி. அருமையான பட்டிமன்றம், அருமையான தலைப்பு. இந்த சுதந்திர திருநாளில் திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வழங்கப்பட்ட பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திலே எந்த கருத்தும் கருத்தாழமிக்க பட்டிமன்றமாகவும் இருந்தது, மனோரஞ்சகமான பட்டிமன்றமாகவும் இருந்தது. ஆடல் பாடல் கருத்தாழம் வாதம் விவாதம் போன்ற எல்லாமே நிறைந்த ஒரு பட்டிமன்றமாக இருந்தது. அதே சமயத்தில் ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டிய கருத்துக்களை இனிமேல் யாரும் திருநங்கைகளை வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்களாக பார்க்காமல் நம்மில் ஒருவராக பார்க்க வேண்டும் என்ற ஒரு அரிய பெரிய கருத்தை வலியுறுத்தக்கூடிய வகையிலே திருநங்கைகளை இந்த சமூகம் மதிக்கிறதா மறுக்கிறதா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் அமைந்திருந்தது. மறுக்கிறது என்று பேசியவர்களும் மிக அழகாக பேசினார்கள், மதிக்கிறது என்று பேசியவர்களும் ரொம்ப பாசிட்டிவாக பேசினார்கள். ஆனால் இவர்களுடைய பேச்சுக்களை வைத்து பார்க்கும் பொழுது இங்கே விழுக்காடுகள் தான் முக்கியம். மதிப்பவர்கள் எத்தனை பேர், மறுப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்க வேண்டும். அதுதான் தீர்ப்புக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஏதோ மதிக்கிறாங்க அவ்வளவுதான், இங்கொன்னும் அங்கொன்னும் அழுது அழுது புரண்டு புரண்டு ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு ஏதோ சில சலுகைகளை பெறுவது அவர்களை மதிக்கிறார்கள் என்பதுக்கு அர்த்தம் ஆகாது. அவர்கள் கேட்காமலே எல்லாரும் தர வேண்டும். அவர்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள். சங்ககிரி விவேகானந்தா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் உள்ள அத்தனை மாணவிகளும் நீங்கள் பேசுகின்ற போது கைத்தட்டுகிறார்கள், உங்கள் கருத்துக்களை பாராட்டுகிறார்கள், உங்களுக்காக பரிந்து பேசும்போது உங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே இது போல ஒவ்வொரு கல்லூரியிலும் நடத்துகின்ற போது அத்தனை பேரும் உங்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அப்துல் கலாம் மறைந்த பொழுது அவருடைய ஒரு வாசகத்தை பார்த்து கண்ணிலே கண்ணீர் வந்தது, அழுதேன், அது உண்மை, நான் போகிறேன். அவருடைய போட்டோவை போட்டு அதில் போட்டிருந்தது, நான் போகிறேன், மாணவர்களே இளைஞர்களே இந்த நாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களது கடமை என்று யாருக்கு சொன்னார், இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொன்னார். இனி என்ன சொன்னாலும் அதை மாணவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பட்டிமன்றம் அழகாக அமைந்திருக்கிறது. ஆகையினால் பொதிகை தொலைக்காட்சி குவை நிலையத்துக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் இனி குறை என்று நான் குறைப்பட்டுக் கொள்ளவே கூடாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ன அழகாக சொல்லுகிறார்கள். நன்மையும் தீமையும் பிறர் தருவதில்லை, எல்லாம் வரும், வருவது தானே வரும், வருவது தானே வரும். அது மாதிரி எல்லாம் நன்மையாக நடக்கும், நடக்க வேண்டும். இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த பொதிகை தொலைக்காட்சி நிலையத்துக்கும் பாரதிய மகிளா வங்கி அவர்களுக்கும்
சங்ககிரி விவேகானந்தா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி முதல்வர்களுக்கும் இது நேரம் பொறுமையாக அமர்ந்து இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு கைதட்டி கொண்டு எங்களுக்கெல்லாம் உற்சாகம் அளித்த மாணவிகளுக்கும் மனமார நன்றி சொல்லி திருநங்கைகளை இந்த சமூகம் கொஞ்சம்தான் மதிக்கிறது, நிறைய மறுக்கிறது என்பதுதான் உண்மை என்று தீர்ப்பளிக்கிறேன். நமது நிகழ்ச்சியினுடைய நிறைவில் நமது கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கக்கூடிய காசோலை இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் அன்போடு வழங்கப்படுகின்றது. இந்த காசோலையை வழங்க நாம் மேடைக்கு அன்போடு அழைப்பது நமது விவேகானந்தா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.